தூத்துக்குடி மாவட்டம் திசையன்விளை அருகில் குடியிருக்கும் இந்த இளைஞர் தேனின் கூட்டில் தேனெடுப்பதற்காக சிறு புகை மிஷின் ஒன்றினை தயாரித்துள்ளார். இவரை பற்றிய சிறு தொகுப்பு ஒன்றினை இப்பொழுது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் எம்கே விவசாயிங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வந்து அதாவது நியூஸ் வந்து வாசிச்சிருந்தேங்க. அந்த வாய்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூட்டில் தேன் எடுக்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணேங்க. இந்த புகையை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தேன் கூட்டுனாலும் வந்து எடுக்கலாங்க. எத்தனை தேன் கூட்டுனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீடிச்சு வரோங்க. அதாவது ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புகை கொடுக்குங்க, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது அணையாது, பையாக தான் வந்து இப்போ எரியும். புகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. இந்த புகையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெடி பண்ணுறது, நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை வந்து எந்த திங்ஸை வச்சு ரெடி பண்ணுறேன், எந்த மாடல் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த புகைக்கு வந்து தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. டிஷர்ட்டுன்னு இல்லை, நம்ம வந்து மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூல் துணி தாங்க வேணும். டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நூல் துணி தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண பார்த்திங்களா, அது வந்து நூல் துணி தான். அதே நீங்கள் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது பழசு இருந்தாலே போதும், நீங்கள் வந்து புதுசில் ஒன்று எடுக்காண்டாம். நம்ம வந்து போட்டு கிழிஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸுக்கு கிழிச்சிக்கிட்டு நீங்கள் நான் இப்போ நான் பண்ணேன் பார்த்திங்களா, இதே ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான வளர்த்தி எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருட்டுங்க. ஏன்னா நம்ம சுருட்ட சுருட்ட தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில், அதாவது நெருப்பு எரிஞ்சு போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே நேரம் கிடைக்குங்க. அதை வந்து எந்த மாடலில் பண்ணணும்னா, நம்ம வந்து லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்ட பின்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து நல்லா எவ்வளோ வந்து முறுக்க முடியுமோ அதுக்கிறதெல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து முறுக்கி முறுக்கியே பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய நேரம் இருக்கும். எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணிடுங்க. இது வந்து இதுமாதிரி வந்துட்டுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறை வச்சு கட்டிக்கோங்க, கயிறோ இல்லை கம்பியோ எதையோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரிந்து போகாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை வந்து தீ கொளுத்தி வந்து பார்த்துடலாம், அது வந்து எப்படி எரியுது, அதாவது எரிஞ்சு புகை வந்து நமக்கு எவ்வளோ வந்து கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து பிடிச்சிக்கிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து நினச்சிடாதீங்க, ஃபஸ்ட்டில் வந்து நினச்சிட்டிங்கன்னா தணல் வந்து அப்படி தொடர்புடியாக நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா வந்து எரிய விட்டுக்கோங்க. நல்லா வந்து எரிஞ்ச பிறகு, எரிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எரிய விடுங்க, தாராளமாக எரிய விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து அணைச்சி காட்டுறேன். அணைச்ச பிறகு தாங்க புகை வந்து நம்மளுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட புகை வருதுங்க. இந்த புகையை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏன் வந்து கடையில் வாங்குவாங்கனாங்க. இந்த மாதிரி புகை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க தேன் பாக்ஸில் தேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நன்றி பார்க்கலாம். நன்றி, பை பை.